நம்மோடு புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். மருத்துவர், வணக்கம். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்ப்பு பற்றிய உங்களுடைய பார்வை. தமிழகத்தில் கடந்த சில வருடங்களாகவே அதிகரித்து வரக்கூடிய இதுபோன்ற மனித உரிமை மீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற தண்டனைகளை தவிர வேறு மார்க்கம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அதாவது இளம் பிஞ்சுகள் அவர்கள் ஏதும், அதாவது வந்து பெரிய சூதோடோ வாதாடோ திட்டமிட்டோ கிடையாது. அது வந்து ஒரு ஆண் ஒரு பெண், அது ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள், பணியிடங்களில் பொது இடங்களில் பழகக்கூடியவர்கள் ஒருவரை ஒரு விரும்பி திருமணம் செய்துகின்ற பொழுது அது பெற்றோர்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் என்பதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்களை பிடித்து கொல்லுவது, அவர்களை தீயிட்டு கொடுத்துவது, கூலிப்படியை வைத்து கொல்லுவது என்ற மனிதாபிமாற்ற செயல் வந்து இந்த தமிழ் சமுதாயத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு கடந்த சில வருடங்களாக மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி வந்தது. அதுல உடுமலைப்பேட்டையை சேர்ந்த சங்கர் என்ற இளைஞர் மிகப்பெரிய அளவிற்கு கூலிப்படையினர் ஏவி கொலை செய்யப்பட்டார். இன்று அந்த திருப்பூர் நீதிமன்றம் உரிய தண்டனையை வழங்கியிருப்பதாக நான் கருதுகிறேன். இது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு இது நிச்சயமாக ஒரு முன்னுதாரணமாக அமையும். வடக்கு மாநிலங்களோட காபு பஞ்சாயத்து மூலமாக கொலை செய்யப்படுவது, இது போன்று ஒரே சமுதாயத்துக்குள்ளேயே இது போன்ற கொலைகள் வந்து அதிகரித்து வரக்கூடிய ஒரு ஆபத்தான போக்களை தடுப்பதற்கு இது ஒரு நல்ல முன்னுதாரணமாகவும், இது ஒரு நிச்சயமாக இந்த போலியான கௌரவங்களுடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த கௌரவ குறைகளுக்கு இது நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நான் கருதுகிறேன். டாக்டர், இதற்காக தமிழ்நாடு சட்டமன்றம் உட்பட பல்வேறு இடங்களில் நீங்க குரல் கொடுத்திருக்கிறீங்க. இதுல அரசு அடுத்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த தண்டனை ஒரு டிட்டரண்டாக, ஒரு தடுப்பானாக, இனி ஒரு ஆணவ கொலை, இனி ஒரு சங்கரை உருவாகாம, இனி ஒரு சங்கருக்கு இது போன்ற ஒரு அவலம் நிகழாம தடுக்க ஒரு டிட்டரண்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதற்கு ஒரு தனி சட்டம் ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு அவசியம் நினைக்கிறீங்களா? பொதுவாக வந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலேயே இதுக்கு வந்து தனி சட்டம் நிச்சயமாக சட்டமன்றத்திலே கொண்டு வரப்பட வேண்டும். அதே போல மத்திய அரசும் இந்த கௌரவ கொலைகளை தடுப்பதற்காக சட்டமன்றம் கொண்டு வேண்டும் என்று நெல்லையிலே மாநாடு கூட நடத்தி இருக்கிறோம். அதே போல இது குறித்து நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். எனவே இதுதான் சரியான தருணம் மத்திய மாநில அரசுகள் விழித்துக்கொண்டு இது போன்ற கௌரவ கொலைகளை தடுப்பதற்கு உண்டான சட்டங்களை இயற்ற வேண்டிய நேரம் வந்திருப்பதாக நான் கருதுகிறேன்.